பணக்காரன் பாட பாட்டு பாடல கட் பண்ணி ஓப்பன் பண்ணா நம்ம தங்கச்சியும் ஃப்ரெண்டுமா அந்த மேயரோட வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கிற நேரத்துல தான் நம்ம மேயர் அங்க வந்து, குழந்தைகளா எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னோட மனைவி அதாவது உங்களோட அம்மா அவளுக்கு இப்போ உடம்புக்கு முடியல, நாங்க இதை டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டினதுக்கு டாக்டர் சொன்னது அவளுக்கு சில நாட்கள் ஓய்வு தேவை அப்படின்னு தான் சொன்னாரு. அதன்படி இப்போ உங்க அம்மா அவளோட ரூமுக்குள்ளதான் இருக்கா, சோ கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா அந்த நோயிலிருந்து முழுசா வெளியே வர்ற வரைக்கும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பார்த்து இந்த மேயர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் ரிப்போர்ட்டருமா சேர்ந்து ஜெயில இருக்கிற நம்ம ஹீரோவோட அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க எதுக்காக இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க, அந்த கேஸுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் வந்திருக்கேன். நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை கொண்டுட்டீங்க, நீங்க அப்படி அவரை கொன்னதுக்கு அப்புறமா ஒரு மலையடிவாரத்துல போய் தலைமறைவா இருந்தீங்க, உங்களை போலீஸ் எப்படி எல்லாம தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க அவரை கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ணப்பட்டதா சொல்லப்பட்ட அந்த சுத்தியில சம்பவம் நடந்த இடத்துல இருந்தே போலீஸ் கண்டெடுத்திருக்காங்க. உங்களுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கிற காரணத்தினாலதான் நீங்க இப்ப இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை, ஆனா யாருக்குமே தெரியாத இன்னொரு கதை இருக்கு. நீங்க ஒருத்தரை கொன்னீங்களே அந்த இடத்துக்கு சம்பவம் நடக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடிதான் வந்து தங்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க. ராத்திரியெல்லாம் உங்க வீட்டுல இருந்து சுத்தியலால நீங்க எதையோ அடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்ததா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதாவது 3 மாசத்துக்கு முன்னாடியில இருந்து அவரை கொலை பண்றதுக்காக நீங்க தயாராகிட்டு இருந்தீங்க. அந்த கொலைய உங்ககிட்ட பண்ண சொன்னது அந்த மேயரோட குடும்பம். நீங்க அந்த கொலைய பண்ணி முடிச்சதுமே 12 வயசுல இருக்கிற உங்க மகன் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு அமெரிக்கா போயிட்டான். அதாவது அந்த கொலைய நல்லபடியா பண்ணி முடிச்சதுனால உங்களுக்கு கிடைச்ச கூலி அது. அப்படியே அந்த ஒரு சம்பவம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போன உங்க மகன் படிச்சு முடிச்சு இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த சம்பவம் நடந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் உங்களை இங்க வந்து பார்த்ததே கிடையாது. அது எதுக்காகனா இப்படி ஒரு தப்பையெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மகனோட முகத்துல மறுபடியும் முழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க தான் அவனை வர வேண்டாம்னு சொல்லிருக்கீங்க. அதனாலதான் அவனும் இது வரைக்கும் உங்களை வந்து பார்க்கல. அப்படி உங்க மகனோட நல்லதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா உங்க மகன் இப்போ மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் மணி டைரக்டர் செத்தது, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் செத்தது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த அம்மா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா உங்களோட மகனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாம அவனோட உயிரை காப்பாத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஜியோங்கிறன் சொசைட்டினா என்ன, அந்த சொசைட்டியை பத்தின எல்லா ரகசியங்களையும் நீங்க எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க அதை இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறோம், அது மூலமா வரப்போற மிகப்பெரிய ஆபத்தை நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஹீரோயினோ ரிப்போர்ட்டர் சொல்லாமே அந்த அம்மா அது உங்களால முடியாது, நீங்க அந்த சொசைட்டியை தேடி கிளம்பினீங்கன்னா என் மக சாகிறதுக்கு முன்னாடியே நீங்க ரெண்டு பேருமே செத்துருவீங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. ஹீரோயினோ ரிப்போர்ட்டரும் இதை கேட்டதுக்கு அப்புறமா இவங்களை பார்த்து நாங்க சாகாம தப்பிக்கிறது எப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்க மகனை உயிரோட காப்பாத்தணும்னா நீங்க அந்த ரகசியத்தை சொல்றதை விட வேற வழியே இல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த அம்மா கொஞ்சம் நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா என்னுடைய மகன் என்ன வந்து பார்த்ததே இல்ல அப்படின்னு நீங்க சொன்னதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு, அந்த சம்பவம் நடந்து 2-3 நாளைக்கு அப்புறமா என் மகன் என்ன பார்க்க வந்திருந்தான், அவன் என்கிட்ட அந்த நேரம் ஒரு கேள்வி கேட்டான், அந்த கேள்விக்கு நான் அப்போ அவங்ககிட்ட பதில் சொல்லல, அந்த பதில நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன், நீங்க அவனை போய் பார்த்து நான் சொல்ற இந்த பதில அவங்ககிட்ட சொல்லுங்க, அதுக்கு எவிடன்ஸ் தேவனா அவனை இந்த அட்ரஸ்ல போய் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஒரு அட்ரஸே நம்ம ஹீரோ ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி மேயர் அவனோட பிரச்சார வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கார்ல போயிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல தான் இந்த அம்மா மேயர் கிட்ட நம்ம ஹீரோயினும் ரிப்போர்ட்டருமா சேர்ந்துகிட்டு ஜெயிலுக்கு போய் ஹீரோட அம்மாவை பார்த்திருப்பாங்களா அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அவங்கள முடிச்சு விட்டுருவோமா அப்படிங்கிற, அதுக்கு மேயர் நமக்கு அவங்க பிரச்சனை கிடையாது அந்த ஹீரோ தான் பிரச்சனை, அவனை இனிமே கண்காணிக்க ஆரம்பி அப்படிங்கிற இதை கேட்டதும் அந்த அம்மா ஒரு வில்லத்தனமான சிரிப்பை சிரிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே இப்ப ஒரு பார்ல இருக்கிறாங்க. அங்க வச்சு நம்ம ஹீரோயின் ஜெயிலுக்கு போய் இவனோட அம்மாவெல்லாம் பார்த்திருப்பாள் இந்த அம்மா ஒரு பதில் சொல்லியிருப்பாங்களா இல்ல அதுக்கப்புறமா ஒரு அட்ரஸ் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிற. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோ நமக்குள்ள அந்த பணத்தை பங்கு போறதுல ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு, அந்த அக்ரிமெண்ட் நான் இப்பவே கேன்சல் பண்றேன், உனக்கு அந்த அக்ரிமெண்ட் போடும்போது இன்னொரு வாக்குறுதியை தந்திருந்தேன், அந்த பணம் நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் உன்னை பாதுகாக்கிறது என்னோட வேலைன்னு ஒரு வாக்குறுதியை தந்திருந்தேன், இனிமே நான் அதை பண்ண மாட்டேன், ஏன்னா இனிமே நீ மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோயின் என்னோட அத்தை சாகிறதுக்கு முன்னாடி நான் அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசினேன், அப்படி அவங்க கிட்ட பேச்சு கொடுத்தது மூலமா இந்த கொலையை உங்க அம்மா பண்ணல அந்த மேயரோட அப்பா தான் பண்ணிருக்கிறார் அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத உங்க அம்மா சொன்ன அந்த அட்ரஸ்ல நீ போய் பார்த்தா மட்டும்தான் உன்னால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் எடுத்து நம்ம ஹீரோட பாக்கெட்ல போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் இனிமே என்னோட பிளான் என்னன்னு நான் சொல்றேன், நான் சிங்கப்பூருக்கு போய் அந்த 70 கோடி ரூபாய் என் கையில கிடைச்சதுக்கு அப்புறமா என்னோட ரிப்போர்ட்டர் தங்கச்சி இந்த ஜியோங்கிற சொசைட்டியை பத்தின எல்லா ரகசியங்களையும் வெளியே விடுவா, அவ அந்த ரகசியங்களை வெளியே விட்டதுமே நாங்க இங்க இருந்து தலைமறைவாயிருவோம், இது அந்த மேயரோட குடும்பம் என்னோட ஃப்ரெண்டுக்கு இழைத்த அநீதிக்கு நாங்க கொடுக்கற தண்டனை, அது போலவே அந்த குடும்பம் உன் குடும்பத்துக்கும் அநீதி இழைச்சிருக்கு, அதுக்கான பழிவாங்களை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கு நம்ம ஹீரோ பழிவாங்கிறது மண்ணாங்கட்டி எனக்கு அதுல எல்லாம் எந்த ஒரு விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்ட்ரைவ் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா உங்க அத்தையோட வீட்டிலேயே வேலை பார்த்துக்கிட்டு உங்க அத்தையவே கொலை பண்ணதா சொல்லி ஒருத்தர் சரண்டர் ஆயிருக்கானே அவனோட மனைவி மகளும் புதுசா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு குடிபெயர போறாங்க, நீ அங்க போய் பார்த்தனா உனக்கு இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறான். அதாவது இந்த அத்தைய கொன்னது யாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் உனக்கு அங்க போய் பார்த்தா கிடைக்கும் அப்படிங்கிறான் நினைக்கிறேன். அப்படி அந்த பென்ட்ரைவ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா ஹீரோ ஹீரோயின்ட்ட இந்த நிமிஷத்துல இருந்து நீ மிகப்பெரிய ஆபத்துல இருக்க, உன்னை காப்பாத்துறதுக்கு இனிமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் பிரச்சனைகளை மட்டும்தான் சந்திச்சிருக்கேன், அந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் நான் தப்பிச்சு வந்திருக்கேன், அது போலவே இந்த பிரச்சனையில இருந்து நான் கண்டிப்பா தப்பிச்சு வருவேன் அப்படிங்கிற அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ இப்ப அவனோட கார்ல நம்ம
ஹீரோயின் கொடுத்தால அந்த அட்ரஸை பார்த்து போயிட்டு இருக்கிறான். அப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் ரெண்டு கார் இவனை ஃபாலோ பண்ணுது. ஒரு கார்ல நம்ம ரிப்போர்ட்டரும் அந்த ஃப்ரெண்டும் அந்த அட்ரஸ்ல என்னதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு கார்ல அந்த மேயரோட ஆள் ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இதுல அந்த மேயரோட ஆள் இவனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ கவனிக்கிறான். அவன் இதை கவனிச்சதுக்கு அப்புறமா ஃபாலோ பண்ணிட்டு வர்ற அந்த ஆளுக்கு கொஞ்சம் ஆட்டம் காட்டி ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி அவனை கொண்டுட்டு அங்கிருந்து மறுபடியும் அந்த அட்ரஸை பார்த்து போறான். கட் பண்ணி ஹீரோ அந்த அட்ரஸ்ல தான் இருக்கான். அது ஒரு காடு போலவே இருக்கு. காட்டுக்கு நடுவுல ஒரே ஒரு வீடு இருக்கு. ஹீரோ அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போதுதான் அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வயசானவர் வெளியே வராரு. அவரு ஹீரோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஹீரோ அதுக்கப்புறமா அவரோட வீட்டுக்குள்ள போறான். அப்படியே கட் பண்ணி தங்கச்சி ஃப்ரெண்டு சேர்ந்துகிட்டு மறுபடியும் அந்த மினியேச்சர் ஆர்ட் ஒர்க் எடுத்து பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு தங்கச்சி கிட்ட இந்த மினியேச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு மூடப்பட்ட ரூமுக்குள்ளதான் ஒருத்தங்க அந்த கபோர்ட்ல செத்து போன நிலைமையில இருக்காங்க. எங்க அம்மாவும் இப்ப அதே போல ஒரு மூடப்பட்ட ரூமுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவங்களும் இது போலவே செத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு நம்ம தங்கச்சி அவங்க சாக மாட்டாங்க, சாகிறதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது, அவங்களை நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற அப்படியே கட் பண்ணி மறுநாள் ஆகுது. தங்கச்சி எங்கேயும் ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறா. அந்த நேரத்துலதான் இந்த மனைவி அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்ற அந்த ரூமுக்குள்ள இருந்து ஒரு துண்டு பேப்பர் இந்த தங்கச்சி கண் முன்னாடி வந்து விழுது. தங்கச்சி அந்த துண்டு பேப்பரை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா அதை ஒரு போட்டோவை எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பி கொடுக்கறா. நம்ம ஹீரோயின் இப்ப அந்த துண்டு பேப்பர்ல என்னதான் இருக்கு அப்படிங்கறத வாசிக்கிறா. என்னோட கனவன் நாளுக்கு நாள் ஆபத்தானவனா மாறிக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கான். நீ சிங்கப்பூருக்கு போய் எப்படியாவது கொஞ்சம் பணத்தை பார்த்து வை. நானும் என்னோட மகளும் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு உடனே சிங்கப்பூருக்கு வருவோம். எங்களுக்கு அந்த பணம் தேவைப்படும். அதாவது அந்த 70 கோடியை சொல்லல, இவங்களுக்கான பணம் வேற இருக்குல்ல அந்த பணத்தை சொல்றாங்க. இவ்வளவுதான் அந்த துண்டு பேப்பர்ல எழுதிருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வாசிச்சு தெரிஞ்சுக்கிறா. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் இந்த தங்கச்சி எங்கேயோ போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறா. அவளை இந்த மேயர் வந்து பார்த்து ஒரு பில்டிங்க்கு கூட்டு போறான். அங்க வச்சு மேயர் இந்த தங்கச்சி கிட்ட இந்த பில்டிங்க நான் ரீசெண்டா தான் விலை கொடுத்து வாங்கினேன். இந்த பில்டிங் ரொம்ப பழைய பில்டிங், பாக்குறதுக்கும் நல்லா இல்ல. ஆனால நான் இந்த பில்டிங்க மொத்தமா இடிச்சு தள்ளிட்டு மறுபடியும் புதுசா நல்ல ஒரு பில்டிங்கை இந்த இடத்துல கட்ட போறேன். இதெல்லாம் நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தெரியுமா? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் என்னுடைய மனைவியையோ மகளையோ காயப்படுத்த மாட்டேன். அவங்களுக்காக எதையும் இழக்க நான் தயாரா இருக்கேன். உன்னாலயும் அது முடியும்னா இனிமே நீயும் இந்த குடும்பத்தோட ஒரு பார்ட் தான். ஒரு நேரத்துல ஒரு இடத்துல பழையதும் புதியதுமா ரெண்டு கட்டிடங்கள் இருக்க முடியாது. பழச மொத்தமா அழிச்சிட்டு தான் நம்மளால அந்த இடத்துல புது பில்டிங்கை கட்ட முடியும். அப்படின்னாதான் உன்னால புதுமையான ஒரு சில சம்பவங்களை பார்க்க முடியும். ஒரு நாட்கள்ல ஒரு சில சம்பவங்கள் நடக்க போகுது. உன்னால அதை தாங்கிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அதை நீ தாங்கிக்கிட்டனா உன்னாலயும் இனிமே புது புது சம்பவங்களை பார்க்க முடியும் அப்படிங்கிற அதுக்கு நம்ம தங்கச்சி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டது மாதிரியே இந்த மேயரை பாக்குறா. நமக்கு மட்டும்தான் ஒண்ணுமே புரியல. கட் பண்ணி ரிப்போர்ட்டரும் ஃப்ரெண்டுமா சேர்ந்துகிட்டு ஒரு டூரிஸ்ட் போல வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஆளை வந்து பாத்துருப்பானா, அந்த ஆளை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஆள் வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோவோட அந்த காணாம போன அப்பா தான். அங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் வேற எதையோ பேசி இவர்கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் இதை கண்டுகிட்டது போலவே இல்ல. சோ அவரோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக இந்த வீட்டு வாசல்ல ரெண்டு நாய் கிடக்கு. அந்த நாயோட வாய்க்குள்ள இந்த ரிப்போர்ட்டர் வேணும்னே அவங்க கையை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த நாயும் அவங்க கையை பிடிச்சு கடிச்சு வைக்குது. உடனே இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேங்கிற பேர்ல ஹீரோட அப்பாவும் இவங்களை வீட்டுக்குள்ள கூட்டு போறாரு. அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த ஹீரோட அப்பா இந்த ரிப்போர்ட்டருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலதான் இந்த ஃப்ரெண்டு அந்த வீடையே சுத்தி சுத்தி வர்றான். இவர் மிலிட்டரியில இருந்திருப்பார்ல, அதுக்கான பொருட்கள்லாம் அங்க இருக்கு. இவங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா இவர் வாயிலிருந்தே ஏதாவது ரகசியத்தை கறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி போட்டு வாங்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் ரொம்பவே உசாரா இருக்கிறாரு. தப்பித்தவர் கூட ஒரு வார்த்தை அவரோட வாயிலிருந்து விடாம கவனமா பாத்துக்கிறாரு. கடைசியில பொறுமை இழந்த நம்ம ரிப்போர்ட்டர் அந்த மாறு வேசத்தை எல்லாம் கலைச்சதுக்கு அப்புறமா நான் இன்னார்தான், இதுக்காகத்தான் இங்க வந்திருக்கேன். அந்த ஜியங்கிற சொசைட்டியை பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? அந்த மேயரோட குடும்பம் இதுவரைக்கும் என்னவெல்லாம் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு அதை பத்தி எதுவும் இன்ஃபர்மேஷன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அதுக்கு இந்த ஹீரோட அப்பா, முதலே இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா உன்னெல்லாம் வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டேன். கையில கடிச்ச நாய உங்களோட சங்க கடிக்க விடுறதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே அந்த வீட்டுல இருந்து விரட்டி விடுறாரு. கட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொன்னா பேசிக்கிட்டு இப்ப கார்ல போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலதான் தெரியுது இந்த ஃப்ரெண்டு பையன் அந்த இடத்துக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் போவேல ஒரு கண்ணாடி போட்டிருப்பான். அந்த கண்ணாடியில ஒரு கேமரா இருந்திருக்கு. அந்த கேமரா அந்த வீட்டுக்குள்ள இருந்த எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிச்சு. அதை எல்லாத்தையுமே நம்ம ரிப்போர்ட் இப்ப பாத்துட்டு இருக்காங்க. கட் பண்ணி தங்கச்சி இப்ப அவளோட ஸ்கூலுக்குள்ள ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கா. அங்க மரவான இடத்துல இருக்கிற நம்ம ஹீரோயின் அவளை அந்த ரூமுக்குள்ள இழுத்து பிடிச்சதுக்கு அப்புறமா வழக்கமா என்ன சொல்லுவாளோ அதையே இந்த தங்கச்சி கிட்ட சொல்றா. தங்கச்சி இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நம்ம மட்டும் தான் போறோமா, அப்ப என் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோட அம்மாவும் அப்படிங்கிற அதுக்கு நம்ம ஹீரோயின் அவங்களையும் சேர்த்தே கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை கேட்டோன்ன மறுபடியும் தங்கச்சி, அக்கா உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் தானே, நான் உன் பிறந்த நாளுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்னு தட்டுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மேயர் அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போன அந்த டேஷ் கேமரா வீடியோ இருக்குல்ல அந்த மெமரி கார்டை இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறா. கட் பண்ணி நம்ம ஹீரோயின் இப்ப ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அவளோட வாய்ஸ் ஓவர், எனக்கு சின்ன வயசா இருக்கும் போது பணத்தை என்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பணத்தை எல்லாம் எண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அந்த பணத்தை நான் சாப்பாடோட கம்பேர் பண்ணுவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட 5 ரூபா இருந்தா அதுக்கு எவ்வளவு முட்டாய் வாங்க முடியும், என்கிட்ட 10 ரூபா இருந்தா அதுக்கு எவ்வளவு முட்டாய் வாங்க முடியும், ஒருவேளை என்கிட்ட 100 ரூபா இருந்தா அதுக்கு எவ்வளவு முட்டாய் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் கம்பேர் பண்ணி பார்த்துப்பேன். என்கிட்ட இருக்கிற பணத்துக்கான விலை மதிப்பை என்னால அப்படி மட்டும்தான் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோனோட வாய்ஸ் ஓவர் வந்து இருக்கு. ஹீரோயின் இந்த நேரத்துல தான் ஒரு டிரெஸ் கடைக்கு முன்னாடி நிக்கிறா. அங்க ஒரு டிரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. ஹீரோயின் உடனே அந்த கடைக்குள்ள போய் அந்த டிரெஸ் வாங்கிட்டு வர்றா. மறுபடியும் வாய்ஸ் ஓவர், என்னுடைய இந்த பிறந்த நாளை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஏன்னா ஒரு ஏழையா இருக்கிற என்னோட கடைசி பிறந்த நாள் இதுதான். இன்னைக்கு நான் ஆசைப்பட்டத எல்லாத்தையுமே வாங்க போறேன் அப்படிங்கிறா. ஹீரோயின் இப்ப எங்க இருக்கானா, அவளோட ஃப்ரெண்டு கூடவும் இந்த மேயரோட மனைவி கூடவும் ஒரு
ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டுருப்பாள் அந்த ஹோட்டல்ல தான் இருக்கிறா, கட் பண்ணி கீரை மேயர்கிட்ட நான் உனக்காக பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், இருந்தும் நீ என்ன நம்பாம என்ன ஃபாலோ பண்றதுக்கு ஆள் அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்ட இந்த மேயர்கிட்ட அவன் அப்பா தங்கி இருக்கிற அந்த அட்ரஸ் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமா, நீங்க என்னோட அப்பாவை பல வருஷமா வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், இது என்னோட அப்பாவோட அட்ரஸ், நீங்க அவரை என்ன பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, உங்ககிட்ட இருக்கிற என்னோட விசுவாசத்தை இதுக்கு மேல என்னால வேற எப்படியுமே ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட அப்பா தங்கி இருக்கிற அந்த வீடு அந்த வீட்டை இந்த மேயரோட ஆட்கள் நிறைய பேர் சேர்ந்து சுத்து போடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட்டர் இந்த ஹீரோட அப்பாவோட வீட்டுல அந்த கேமரா வழியே கேப்சர் பண்ண எல்லாத்தையுமே மொபைல்ல பாத்துருப்பாள், அப்படி பார்க்கும்போது ஒரு நேம பாத்திருப்பா, இப்ப அந்த நேமுக்கு சொந்தக்காரரை பார்த்து பேசிட்டு இருக்கிறா. அவர் நம்ம ரிப்போர்ட்டர் கிட்ட மிலிட்டரியில உடல் தகுதி இருக்கிற யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம், ஆனா அப்படி சேர்ந்துகிட்ட எல்லாராலையும் எதிரியா இருந்தாலுமே அவனை கொல்றதுக்கான மனசு இருக்கணுங்கிறது இல்ல, அதாவது எல்லாராலையும் கொலை பண்ண முடியாது, அவனை போல ஒரு சிலரால மட்டும் முடியும், மிலிட்டரியில இப்படி கொலை பண்றவங்களுக்காக மட்டுமே தனியா ஒரு யூனிட்டே இருக்கு, அந்த யூனிட்டோட கேப்டனே அவன் தான் அப்படின்னு இவரை நம்ம ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு நேரமும் இவர் யார பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு, நம்ம ஹீரோட அப்பாவை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. கட் பண்ணி இந்த பக்கமா அந்த அப்பாவோட வீட்டை சுத்து போட்ட அந்த மேயரோட அடியாட்கள் அந்த வீட்டோட கதவை பிடிச்சு ஓபன் பண்றாங்க. அவங்க அப்படி அந்த கதவை ஓபன் பண்ணவுமே அந்த வீடு அப்படியே வெடிச்சு சிதறது. இதை வேறொரு இடத்துல நின்று நம்ம ஹீரோட அப்பாவும் வேடிக்கை பாக்குறாரு. கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோ இப்போ நிறைய லாக்கர் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து அவன் கையில இருக்கிற ரத்தக்கரை படிஞ்சு சுத்தியில அங்க இருக்கிற லாக்கர் ஒன்னு பத்திரப்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வர்றான். அவன் அந்த இடத்த விட்டு வெளியே வரவுமே அவனோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்து அவன் அதிர்ச்சியாகறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் இப்ப அந்த ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வர்றான். அங்க வந்து ஹீரோ ஹீரோயின் எதுக்காக இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்கா அப்படிங்கறத எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஹீரோயினோட பிறந்த நாள் இன்னைக்குதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுமே ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. ஹீரோ அந்த மேயர் கிட்ட அவனோட அப்பாவோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப போற நேரத்துலதான் அவனை தடுத்துட்டு பண்ண அந்த மேயர், உன்னோட விசுவாசத்தை நிரூபிக்கிறதுக்கு இது மட்டும் போதாது, அந்த ஹீரோயினோட சாப்டரை எந்த ஒரு சந்தேகமும் வராதபடியா முடிச்சு வை, அப்போ நான் உன்னை முழுசா நம்புறேன் அப்படின்னு இருப்பான். அது நம்ம ஹீரோக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. இது எல்லாமே ஞாபகத்துக்கு வரவுமே ஹீரோ ஹீரோயின் கிட்ட ரீசெண்டா எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு மெயில் வந்துச்சு, ஆர்கிட் பூக்களோட எக்ஸிபிஷன் ஒன்னு கூடிய விரைவில் சிங்கப்பூர்ல நடக்க போதுல, அதுக்கு ரிவ்யூ போல முன்கூட்டியே வேற ஒரு எக்ஸிபிஷன் நடத்தினாங்க. அந்த எக்ஸிபிஷனுக்கு நிறைய விவிஐபிகள் கலந்துகிட்டாங்க. அவங்க கூடவே இங்க இருக்க பத்தியா நீயும் கலந்துகிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு போட்டோவை எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு காட்டி கொடுக்கறோம். அந்த போட்டோவை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ஆடி போயிடுறாங்க. ஏன்னா அந்த போட்டோல இருக்கிறது செத்து போனதா சொல்லப்பட்ட இவங்களோட ஃப்ரெண்டு. ஹீரோயின் இதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கிற நேரத்துல தான் ஹீரோ ஹீரோயினை பார்த்து சொல்றான், ஒன்னு உன் ஃப்ரெண்டு சாகல, அப்படி இல்லன்னா உன்னோட ஃப்ரெண்டு எப்படி உன்னோட ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி சிங்கப்பூர்ல வாழ்ந்துட்டு வந்தாங்களோ அது போலவே இப்போ வேற யாரோ உன்னோட அதே ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி சிங்கப்பூர்ல உன் பேர்ல இருக்கிற பணத்தை ஆட்டை போட ட்ரை பண்றாங்க. இதுல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த பிளைட்ல சிங்கப்பூர் போயே ஆகணும், நான் அங்க போக போறேன், நீயும் என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் கண்டிப்பா நான் வரேன் அப்படிங்கிற அப்படியே கட் பண்ணி இன்னைக்கான வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உண்மையிலேயே நம்ம ஹீரோயினோட பேர்ல இப்ப சிங்கப்பூர்ல இருக்கிறது யாரு? அந்த 70 கோடி ரூபாய் பணம் நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? ஹீரோ கிட்ட அந்த மேயர் நம்ம ஹீரோயினை கொலை பண்ண சொல்லி இருக்கான், அதனால ஹீரோ நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுவானா இல்ல அவளை காப்பாத்துவானா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா வர வர எபிசோட்ஸ் மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க. சோ அவ்வளவுதான், நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த பார்ட்டோட வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.